வளர்கின்றது. உயிர் வந்தாலும் மறிக்கொழுந்து மறிக்கொழுந்து என்னடி இப்படி கடுக்கிற அடியே, நான் மறிக்கொழுந்துன்னு ஒரு வாரத்தை கூப்பிடறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பேச்சு பேசுவிய, எழுந்துருடி மறிக்கொழுந்து. ஐயோ ஆண்டவா, உனக்கு மனசாட்சியே இல்லையா? இவள் எப்படி என் கிட்ட இருந்து பிரிச்சுட்டியே? நான் இனி எத்தனை காலத்துக்கு உசுரோட இருப்பேன்னு தெரியலையே. இவ கூடயே என்னைய சேர்த்து கூப்பிட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே? இவ இல்லாட்டி என் உசுறு இருக்காது. மறிக்கொழுந்து உங்களுக்கு மேலுக்கு எதுவும் ஆயிட்டு போகுது மாமா, எப்படி தள்ளி உட்காருங்க மாமா. நான் கேட்க போய் தான் ஏன் கழுத்து பிடிச்சு நெரிச்சாங்க. அப்புறம் உன்னை எதுவும் பண்ணிட்டாங்கன்னா இந்த குடும்பம் அனாதி ஆயிடுமா? நம்ம போலீஸ் கிட்ட சொன்னா அவங்க வந்து கேக்குற மாதிரி கேப்பாங்க. மாமா நீங்களாவது என்னை நம்புங்க மாமா. சத்தியமா அத்தை இறந்ததுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மாமா. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. நான் வெளியில இருந்து வந்து பாக்கையில அத்தை எப்படி குத்துகிறோம் கொலையிறமா கடந்தாங்க மாமா. சொன்னதையே திரும்ப திரும்ப எத்தனை முறை சொன்னாலும் அது உண்மையாகாத மைனி. என் அம்மா சாவுக்கு ஒரு நீதி கிடைக்காம உங்களை நான் சும்மா விட மாட்டேன். தங்கா வேணாமா வீடு, நம்ம அம்மாவே போன பிறகு நீ எதுவும் கேட்க வேண்டாமா வீடுமா? உண்மை எது பொய் எதுன்னு அந்த ஆண் அவனுக்கு தெரியும். அவன் பார்த்து தீர்ப்பு எழுதிக்குவாம்மா. அவசரப்பட்டு எதுவும் வார்த்தையை விடாதம்மா. என் பொண்டாட்டி இந்த குடும்பத்துக்கு குலசாமி, அவளே கொல்லுல போயிட்டா. இனி நமக்கு என்ன இருக்குமா சொல்லு. இவ செத்துதான் இந்த குடும்பம் நிலைக்கணும்னு இருந்ததுன்னா இருந்தா போகட்டுமா, இருந்தா போகட்டும். என்னமா அப்படி பேசுறீங்க? அப்போ அத்தை செத்ததுல உங்களுக்கு சந்தோஷமா? எப்பா மருமவன எப்படிப்பா பேசுற? நீயாவது ஓ பொண்டாட்டிய நாலு வார்த்தை அடிச்சிருக்க போயிருக்க வந்திருக்க. நான் என்னென்ன கூட கேட்டது இல்லையே இவளை. இவ இல்ல நான் எவ்வளவு போயிடுமேப்பா. நான் என்ன பண்ண முடியும் சொல்லியா? நடந்தது என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு நாம எதுவும் பழி போட முடியாது யாரு மேலையும். என்னென்ன செய்ய வேண்டியமோ எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேருமே எடுத்து செஞ்சிருங்க. என் பொண்டாட்டி பக்கத்துல யாரும் வர வேண்டாம். என் பொண்டாட்டிக்குன்னு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி சொல்லுங்க மாமா. இப்ப சொன்னீங்க பாருங்க, இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு. இனிமே என்ன நடக்குதுன்னு நல்லா வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன நடந்தது? என்ன இதெல்லாம் சொல்லுங்கண்ணே. என்ன இதெல்லாம் மறிக்கொழுந்துக்கு இப்படி ஒரு நிலவையா? சொல்ல சொல்ல என்னால காது கொடுத்து கேட்க முடியல. நெஞ்சே வெடிக்க போல இருக்கு. இந்த ஊருக்குல நான் அடி எடுத்து வச்சதுல இருந்து இதனால வரையும் அவளை விட்டு நான் தனியா ஒரு நாளும் இருந்ததுல, அவளை நானும் பேசாம ஒரு நேரமும் இருந்தது கிடையாது. அடியே மறிக்கொழுந்து, அடியே இங்க பாரடி வம்புருச நிலைமைய ஏண்டி. அப்பல ஒரு கரங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு ஒவ்வொருத்தவங்களா வர ஆரம்பிச்சுட்டாங்க மாப்பிள. இனி என்ன செய்யறது மாப்பிள? ஆமா முதல்ல நம்ம ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மாமா. வாங்க மாமா, அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம். எதுவா இருந்தாலும் அண்ணன் வரட்டுமாப்பா. அண்ணனுக்கு சேதி விட்டுக்கலா? ஓ அண்ணன் உன சீமைக்கு போலதங்க, இந்த பக்கத்துலதான் போய் இருக்காரு. நேரத்துக்கு சேதி தெரியாமல இருந்திருக்கோம் இல்ல பொண்டாட்டிக்காரங்க சொல்லாம இருந்திருப்பாங்களே. எல்லாத்துக்கும் உன் அண்ணன் உடனே இருந்திருப்பாரு. இம்புட நேரம் நான் தான் கொண்ட, நான் தான் செஞ்சேன், நான் தான் போனேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. சரி எதுவும் ஆனது ஆயிப்போச்சு, நம்ம இப்ப வாயை திறந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி வாயை மூடிக்கிட்டு நிக்கிறேன். ஆனா இப்ப என் புருஷனையே கூட்டு சேர்க்கறீங்களா? நான் தான் உங்களுக்கு ஆகாதவனா? அந்த மனுஷன் உங்களுக்கு என்ன பாவத்தை பண்ணாரு? இங்க பாருமா. ம், வாயை திறக்க வேண்டாம், நான் பேசிக்கிறேன். ஏமைனி நீங்க சொல்ற மாதிரியே நீங்க எந்த தப்பும் பண்ணாதவங்கன்னு இருக்கட்டும். என் அம்மா இப்படி குத்தி ரத்தத்தோட கடக்கிறத பாத்துட்டு நீங்க முதல்ல என்ன மைனி பண்ணிருக்கணும் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கணும்? ஏமா தங்கம், ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனா அத்தை பொழைச்சிடுவாங்கன்னு தெரியும். அதனாலதான் யாருக்கும் எதுவும் சொல்லாம வீட்டுக்குள்ளாரே சும்மா அழுகுற மாதிரி நாடகத்தை நடிச்சுட்டு நான் வந்ததும், ஐயோ அண்ணா அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரியல செத்துட்டாங்க, நீங்க தானே கூட இருந்தீங்கன்னு ஏமல பழி தூக்கப்பட பார்த்துச்சு இந்த பொண்ணு. இப்ப ஆவி சண்டாளி மாமியார் குடும்பக்காக மாமியாரையே கொண்டுட்டியா?
இதுக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவள எவ்வளவு பரவாயில்ல பிள்ளவே. தங்க 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 பேசுறேன்றதுக்காக பேசாத தங்க. என் இடத்துல நீங்க இருந்து பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நிலைமையில அத்தையில அத்தைய பார்த்ததும் எனக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் இந்த உலகத்திலேயே இல்ல தங்கம். சும்மா நீ பாட்டுக்கம்மா, இனி இவ்வளவு நேரம் ஆகியும் என் அண்ணனுக்கு நீங்க தகவல் தெரிவிக்கிறதுக்கு காரணம் என்னமா? இனி சொல்லுங்க. அப்போ உங்க புருஷனுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருவேளை நீங்களும் என் அண்ணனை சேர்ந்தே என் அம்மாவை கொள்ள திட்டம் போட்டீங்களா என்னவோ? என்ன தங்கம், ஏன் அம்மா ஓமான்னு பிரிச்சு பேசுற? ஆமா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இனி இவங்க எனக்கு மட்டும்தான் அம்மா. உனக்கோ உன் புருஷனுக்கோ இந்த இடத்துல நிக்க கூட தகுதி இல்ல தங்கம். இதெல்லாம் ரொம்ப அநியாயம் தங்கம். உண்மை என்னன்னு தெரியாம பேசாத. இனிமே உண்மை தெரியறதுக்கு என்னமா இருக்கு? நீயா வெளிய போறியா இல்ல நாலு பேரை விட்டு உனக்கு கழுத்த புடிச்சு வெளியே தள்ளவா? அட்லசன, இதுல நீங்க தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க பெருமா, என் மருமையை காட்டி இன்னொருத்தவங்க யாருமா இருக்கா? என் மருமையை தான் இனி எனக்கு எல்லாமே. உன்னை நம்பினதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்துட்டுமா. உயிர் எடுக்கிற அளவுக்கு நீ துணிச்சு நிப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நானும் உன்னை ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டேன். ஆனா இப்படியெல்லாம் நீ பண்ணுவான்னு என் கனவுல கூட நான் நினைச்சு பாக்கல. ஏமாமா, அவதான் எதுவும் தெரியலன்னு சொல்றல்ல. ஏன் மாமா, என்னவா இருந்தாலும் பிள்ளை வரட்டுமே. ராமுதான் ராசுவ கூப்பிட போனா ரெண்டு பேரையும் காணும், என்ன ஆச்சுட்டு தெரியல. அடியே, நீயே கொலை பண்ணிருந்தாலும் உண்மையை ஒத்துக்கடி. உண்மையை ஒத்துக்கிட்டா தண்டனை கம்மி. நான் எதுக்கு அம்மா சொல்லணும்? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றதுக்கு இவங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. இது என் வீடு, இது என் புருஷனுக்கு உண்டான சொத்து. இப்ப பாத்தியாப்பா பாத்தியாப்பா, நல்லா கேட்டுக்கப்பா. உண்மையான காரணம் என்னன்னு இப்பதானே தெரியுதே. அம்மா அந்த வீடு எங்களுக்கு தரம் தரன்னு சொன்னதும் புருஷனும் பொஞ்சாதியும் சேர்ந்துகிட்டு நல்ல மண்டைய மண்டைய ஆட்டினாங்கல்ல. அதெல்லாம் அமுக்கம்மா அம்மா பாப்பா போட்டு தள்ளுறதுக்குதான்ப்பா. நல்லா பாத்துக்கப்பா, எனக்கு கூட இப்பதான் உண்மை புரிஞ்சிருக்கு. அதே மாதிரி கொழுது, நீ சீரும் சிறப்புமா வாழ்ந்துட்டு இப்படி சிரிச்சு சின்ன பின்ன ஆகி சொல்ல கரைக்கு பொறியடி. அங்க கூட ஏதோ பரவாயில்ல, மருமக கிட்ட அடிபட்டு உதப்பட்டு எதுவும் கஞ்சா கூட வாங்கி குடிச்சுக்கிட்டு கடந்துபட்டோம். ஆனா நீ அப்படி இல்லையே. இந்த வீட்டுக்கு ராணி கணக்கா வாழ்ந்துட்டு இப்படி நீ காட்டுக்கு குப்பை மாதிரி போறியே. எப்பா எப்பா, இவ்வளவு பேரு வீட்டுல இருந்தும் அம்மாவே இப்படி அநியாயமா விட்டுட்டீங்களேப்பா. என்னப்பா நடந்தது அம்மாவுக்கு? ஐயோ ராசாத்தி, உன் குடும்பத்துல இப்படி ஒரு நிலைமையா? இப்படி எல்லாம் நடக்கணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல. நீதான் தைரியமா இருக்கணும், மனசு தேத்திக்க. ஆமா ராசாத்தி, என்ன ஆச்சு? இப்பதானே நல்ல குழப்பணம் கட்டிட்டு போன, அதுக்குள்ள கிழவிக்கு என்னாச்சு? எவனை கிழவிய குத்திட்டான் கொண்டுட்டான்னு பேசுறாங்க. ஏடி என்னடி, நீ ராசாத்தி தான் உங்க மாமியாரை குத்தி கொண்டுடுச்சுன்னு சொல்றாங்க, நீ வேற ஒண்ணு பேசுற? அடியாத்தி, இப்படி தைரியம் நமக்கு இல்ல பாத்தியா? இருந்தாலும் நீ நல்ல தைரியமான ஆளுதாமா. இப்படி ஒரு விழாலாம் என் வீட்டுல என்னைக்கு நடக்கும்னு தெரியல சதி. அடுத்து என் வீட்டுல நடக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும். அடி பாவி ஜண்டாலி, இவளையே எங்க கொண்டு போய் கம்பி என்ன வைக்க போறாங்கன்னு தெரியல. அவன் நாம நாத்தனார பாரு, இப்படினால நாத்தனாரும் மைனி என்னமா ஒண்ணுமனா குழஞ்சிட்டு கிடந்தளவ இவ பாத்தியா ஒரே முட்டா தூக்கி வைக்கிற தலையில. மாமியாரி நீ கொண்டு இருக்க மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உன் நாத்தனாரும் உன் நாத்தனா புருஷனும் ஒரே பிடிவாதமா இருக்காங்க. சரி சரி, மனசை விடாத சரியா? நாங்க இருக்கோம். அம்மாவுக்கு என்னப்பா ஆச்சு? என்னப்பா இது? எப்ப சொல்லுப்பா, என்னப்பா நடந்துச்சு? ஏ சும்மா பாய மூடுறா, என்னமோ எதுவும் தெரியாத மாதிரி அழுதுட்டு நிக்கிற. என்னப்பா நீங்க பேசுறீங்க? அம்மாவுக்கு இப்படி ஆனதுன்னு தெரிஞ்சோம் என் உசுர கையில பிடிச்சுக்கிட்டு நான் ஓடியாரேன். இங்க என்ன இந்த மாதிரி பேசுறீங்க? என்ன தங்கம், அப்பா உளறாரு? தங்கம் அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சுமா. என்ன எங்க யாருக்கும் எதுவும் ஆகல, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் தான் சொத்து மேல ஆசை வந்து இப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு ஆளா கொல்றதுக்கு திட்டம் பண்றீங்க. தங்கம் எப்படி பாருங்க, அதான் எல்லாம் நல்லா கச்சிதமா முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, பேசுறதுக்கு என் பொண்டாட்டியும் இல்ல, இனி எப்படி வாய் திறப்பாங்க? எப்பா சும்மா பேசுறத நிப்பாட்டுங்கப்பா. ஆயிருந்தா இந்த வீட்டுக்கு அவ மருமவளா இருந்தாலும் அம்மாவை அவ சொந்த அம்மா மாதிரி பாத்துக்கிட்டா. எனக்கு தெரியும்ப்பா, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலயும் அவ எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி என்னப்பா அம்மா எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறாங்க? அம்மாவை கொள்ற அளவுக்கு அப்படி என்னப்பா அவ செய்ய போறா? அந்த அளவுக்கு அம்மா என்ன அவளுக்கு செஞ்சு கொடுக்கல சொல்லுங்கப்பா. ஹலோ, இங்க பாருங்க பாத்தியா, பாத்தியாடி வசந்தி, அண்ணன் இல்லையா ராசாத்தி புருஷனா? அடி பாவி சண்டாளி, சீச்சி, இவ கூடவா இப்படி? என்னமா தங்க சொன்ன? என்ன சொன்ன? அம்மா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அண்ணனா இருந்தீங்க, அண்ணனை கூப்பிட்டேன். ஆனா இப்ப நீ அவளுக்கு புருஷன் தானே? தங்கா, என்ன இருந்தாலும் அது உன் மயனி, என் குடும்ப விஷயத்துல தலையிட உனக்கு உரிமை இல்லடி. இதே வார்த்தைய திரும்ப சொல்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது தங்கம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பாத்து பேசு, புரியுதா? வசந்தி, நீ எதுவும் சொல்ல வேண்டாமா, பேசுறவங்க பேசட்டும். சொல்லுங்கம்மா,
சொல்லுங்க. எப்ப சொத்துக்கு ஆசைப்பட்டு என் அம்மாவை கொள்ற அளவுக்கு உன் பொண்டாடி போனாங்களோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படியே நீ சம்மந்தம் இருக்குன்னு உரிமையோட இருந்தா உன் பொண்டாட்டி இனி இந்த வீட்டுல வாழக்கூடாது, வாழ விட மாட்டேன். என்ன சொல்றதுக்கு நீ யாரு தங்கோ? இவ்வளவு நாள் உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சதே பெரிய தப்பு. என்ன உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு. ஏ வசந்தி, நீ வாழ்னால நான் தாண்டி முடிவு பண்ணனா? சி வாய மூடு. மச்சான், அதான் என்ன சொல்லியாச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏ பொணத்தை போட்டுக்கிட்டு என்னையா பஞ்சாயத்து, இது சீக்கிரம் முடிக்க வேண்டியதை முடிங்கய்யா. பாவையா அவ? இப்ப தங்கச்சி சின்ன பிள்ளைப்பா, அவளுக்கு சொல்லி புரிய வைங்கப்பா. அம்மாவுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டேப்பா. நீங்க நமக்குப்பா, அவளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. இவ்வளவு நாள் எல்லாரும் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே நான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது யாரு உண்மையானவங்க யாரு பொய்யானவங்கன்னு. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நீ என் பொண்டாட்டி புணத்துல கூட முழிக்காதடா. இனி எதுவா இருந்தாலும் என் மருமையா இருக்காரு, அவரு பார்த்து செஞ்சுக்குவாரு. தயவு செஞ்சு வெளியே போயிடியா, அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடையும். இங்க பாருங்க, உங்களுக்கு நான் இருக்கிறதான பிரச்சனை, நான் போறேன். அவர் உங்க மகனாவே இருந்துகட்டும். இனி இந்த வீட்டு வாசப்படியா நான் மிதிக்க மாட்டேன். என்ன பேசுற நீ, என்ன பேசு? இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. விளப்பமா மரியாதையா? அப்பா வயசுல பெரியவனு அமைதியா போறேன், அவளை வெளியே போக சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவ என்ன நம்பி வந்தவ? அவ அம்மாவை கொண்டதாவே இருக்கட்டும், என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சாத்தி ஓடி போய் ஒரு குடம் தண்ணிய கொண்டு வாமா. அம்மா என்ன நீங்க கோவத்துல என்ன சொல்றேன் வெட்டி விடுறதுக்கு சொல்லி கொடுத்ததா மொத்தமா கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏ தங்கா வாய் மூடு. என் பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமை எனக்கு என்ன இருக்கு இந்த வீட்டுல? இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களை தடம் மொழிவிட்டு நினைச்சுக்கோங்க. என்னமா நீங்க என்ன நீங்க இருங்க, ஊர்காரங்களை வச்சு பேசலாம். இருங்க, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஆமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ராசாத்தி, சொல்லு. இல்லம்மா, ஒரு நேரமாவது இவங்களை இப்படி உட்கார வச்சாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். இவ்வளவு நாள் சரி போனா போதும் நம்ம அப்பா நம்ம அம்மானு சொல்லி இவங்களுக்காக நான் அவ்வளவு எவ்வளவு பேசிருக்கேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு அவ மேலேயே கெட்ட பேர் வைக்கிறாங்க. இன்னும் இவங்க என்னென்ன பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு என் பொண்டாட்டி பேர்ல கொலைப்படியை தூக்கி போட்டவங்க நாளைக்கு அவளை என்ன வேணா செய்வாங்க. என் பிள்ளைகளுக்கு அம்மா வேணும், எனக்கு பொண்டாட்டி வேணும். இது நம்ம குடும்பம் நம்ம குடும்பம்னு எல்லாரையும் சேர்த்து வச்சேன் பாருங்க, அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. சாத்தி வா போலாம். என்னமாமா என்ன நீங்க பண்றீங்க? தெரிஞ்சுதான் பண்றீங்களா தெரியாம பண்றீங்களா? எங்க நீங்க என் அம்மாவுக்கு பிள்ளையா இருந்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நீங்க தான் செய்யணும். என் அம்மாவுக்கு நீங்க தான் கொல்லி வைக்கணும். போங்க ஊர்ல. இது வரைக்கும் இப்படி ஒரு சாவை யாருமே எடுத்துருக்க கூடாது. எப்படி செலவானாலும் பரவாயில்ல, அம்மாவை சீரும் சிறப்புமா எடுத்து வைக்கணும். வாங்க. கவலையே படாது தங்க, நான் இருக்க அமர்களை படுத்திடுறேன். அப்படியே ராஜகுமாரி கணக்கா கொண்டு போய் அத்தையை சுடி காட்டுல வைக்கிற பாரு. சும்மா விட மாட்டேமா, விடவே மாட்டேன். உன்னைய கொண்டவங்கள நான் சும்மாவே விட மாட்டேப்பா. ஏய் பாடி போனா, இது கேவலத்தில நம்ம கண்ணால பாக்கணும்ல. சே என்ன ஒரு நன்றி கிட்டத்தனம் பாரு. பாவம் தக்கா, எதுவும் சொல்லி சமந்தனம் பண்ணிட்டு கூப்பிட்டு வரலாம் வா. வைட்டியே ஏமா, வைட்டியே வைட்டியே, என்னைய விட்டு வைட்டியே ஏமா. ஏமா எனக்கு இனி ஆறுமா, ஏந்திரமா ஏந்திரு ஏமா ஏந்திரமா. எம்ப தங்கா விடுமா, விடு விடு. ஆனது ஆயிடுச்சு, இனி என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல வெள்ளத்தாயே, பாரு வெள்ளத்தாயே, அம்மாவை பாரு. வெள்ளத்தாயே பிரிச்சரு கொண்டு வர்றதுக்கு நேரம் அவங்கள இருக்கு, ஒரு மாதிரி நாடுது. இந்த பண்ணீர் இருந்தா தெளிச்சு விடலாமா? அப்படியே இந்த ஊடு இருக்கிற நிலைமைக்கு எல்லாத்தையும் நாம தான் எடுத்துக்கிட்டு செய்யணும் போல. மடியே தங்கா, குத்து விளக்கு கை விளக்கு படி எல்லாம் எங்கம்மா இருக்கு? இதுக்கு வெள்ளத்தாயே இந்த அம்மைக்கு முன்னாடி கொளுத்து வைக்கணும்ல. எப்படி நேரம் அப்படியே வெறும் ஆளா கிடப்பா? அவ நம்மளை விட்டு சாமியா போயிட்டா. ஆள ஆளுவ வர இடம் போற இடம் நடந்தது நடந்து போச்சு, அதையெல்லாம் விட்டு விட்டு அடுத்து ஆக வேண்டியதை பாரு. எல்லாம் உள்ளதான் இருக்கு. ஆம்பளைக்கே எதுவும் கோபத்துல பேசுவாங்க, பொம்பளைக்கு நாம பொறுமையா போக வேண்டியதானே. மைனே ஒரு வார்த்தை கூப்பிட, அவதான் வந்து விளக்கெல்லாம் கொளுத்தி வைக்கணும். அதான் முறை. என்ன அளமையில சீண்டு பாக்குறிய? என்ன என் ஆத்தாவோட பொணத்திலேயே நிக்க கூடாதுன்னு சொல்லிதான் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே தரதுனே. என் ஆத்தாவுக்கு அவங்க வந்து செய்யணுமா? பொண்ணதும் அவங்க செய்யறதும் அவங்களா? வசந்தியே என் அம்மாவுக்கு மருமாவை தானே, அவளும் இந்த குடும்பத்து மருமாவை தானே, அவளை வந்து செய்ய சொல்லு. அவ இருக்கையில பேசுறதெல்லாம் தப்புமா? 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி ஆம்பள் பிள்ளைய எதுக்கு நம்ம வீட்டோட வச்சிருக்கோம்? நமக்கு கொல்லி போடணும்னு தானே? ஆயிருந்தா அவன் பொண்டாட்டி கொலை பண்ணவளாவே இருக்கட்டும். உன் அண்ணங்கார என்ன தப்பு பண்ணாரு? உன் ஆத்தாளுக்கு அவரு தானே கொல்லி வைக்கணும். என் அப்பா இருக்காரு, என் அப்பா வைப்பாரு. அம்மாடி என்ன நீ இப்படி இப்படி வதம் பிடிக்கிற? இந்த இப்படி எல்லாம் நடந்துச்சுன்னா 4 பேரு நம்மளுக்கு அறிந்து போலவே. இந்த போ, உன் அண்ணனையும் மைனையும் சம்மந்தப்படுத்தி கூப்பிட்டுட்டு வா. செஞ்சதெல்லாம் தப்பு, பேசினதெல்லாம் தப்புன்னு சொல்லு. வெள்ளத்தாயி என் மனசை மாற்ற முயற்சி பண்ணாதே. பாரு வெள்ளத்தாயி, எங்க அம்மாவை பாரு எப்படி கிடக்கு. பாரு வெள்ளத்தாயி.
உனக்கு இப்படி ஒரு நிலைமையா நீ ஒத்துக்குவியா இல்ல உம்மாவா ஒத்துக்குவாளா? வீட்டுக்கு வாழ வந்தவளே இப்படி கொலை விளக்க அணைக்கலாமா? இத பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? அப்படி நான் மட்டும் என்ன குடும்பம் பண்ணிட்டா அவங்களுக்கு? என்னால பொறுக்க முடியல வெள்ளத்தாயி, பொறுக்க முடியல. வெள்ளத்தாயி, அவகிட்ட பேசி ஒன்னும் அவப்புறது கிடையாது, விட்டுடு. வயசுல மூத்தவரு அவங்க அப்பாரு, அவரே எடுத்தறிஞ்சு பேசுறாரு பெத்த பிள்ளைய. இவ என்ன செய்வா? சரிம்மா சரி, உன் விருப்பம். இந்த பன்னீர் ஒரு பாட்டில் ஊத்தி எடுத்துட்டு வந்து அப்படியே நாளா பக்கமா தெளிச்சு விடு என்ன? ஆ சரி, வார தவிர்த்துட்டு வார. பாத்தியா பாத்தியா, அவன் மகக்காரிய ஆட்டாளுக்கு மேல குருமாப்பு கொண்டவ. இப்பட்டு நல்லா அந்த ராசாத்தி கிட்ட நடிச்சுக்கிட்டு கிடந்துருக்காளுவா இவ்வளவு? இதுதான் நல்ல நேரம். அண்ணனையும் மைனையும் வெளியே தடுத்துட்டா மொத்தத்தையும் சுருட்டிக்கலாம்னு புருஷனை மொண்டாட்டி என்னமா பிளான போட்டிருக்காளுவாரு. அடியாத்தி, ஆமா வெள்ளதாயி, இதுக்கு ஏன் மருமவளே பரவாயில்ல பிள்ளைய. ஒரு முழுக்க கடனை வாங்கி வச்சுக்கிட்டு எதுவும் என்னைய கொஞ்சம் சொகுசாதான் வச்சிருக்க. நெசமான அந்த ராசாத்தி தான் கத்தியால குத்திருப்பாளோ? யாரு கண்டா இருந்தாலும் இருக்கும். இவ மட்டும் என்ன கொஞ்ச நெஞ்ச கொடுமையா படுத்தினா அந்த பிள்ளைய இவளுக்கெல்லாம் வேணும். பா வெளியே ஏதோ சத்தம் கேக்குது, என்ன போய் பாக்கலாம். எழு விடுனா அடிச்சுக்கிட்டு சாவு அனுவன், அது இவனுக்கு ஒரு தொழில். இப்படியா நான் பாக்கணும்? சொல்லுபா அம்மா, எழுதுருபா, எழுது கடை தருது பாருபா. செத்துட்டேன்னு பாடையே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும். இப்படி வெளியே வந்த என்ன நடக்கும்னு தெரியாது.